ஏரியா 15 ஏலியன்ஸை பற்றி இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஏரியா 15 பற்றி தான். ஏலியன்ஸோட தொடர் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் நிறையா வந்து கமெண்ட் பண்ணிங்க ஏரியா 15 பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏலியன்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏரியா 15 நம்மளால் மிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அங்கே ஏலியன்ஸ் இருக்குது, ஏலியன்ஸ்க்கும் உள்ள அதுங்களுக்கும் உள்ள தொடர்பு, அங்கே ஏலியன்ஸ் பற்றி ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்லாம் நிறைய டாக்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஏரியா 15 அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். நான் ஏரியா 15 அப்படிங்கிறத தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏரியா 15 அப்படிங்கிறது தான் உண்மையான நேம். ஏன்னா அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜியோமெட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவை வந்து கிரிட் மேப் போட்டு பிரிப்பாங்க. அந்த மாதிரி தான் வட அமெரிக்காவில் இருக்கிற நிவேடா அப்படிங்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கிரிட் மாதிரி போட்டு பாக்ஸ் பாக்ஸாக பிரித்து அந்த ஒரு ஒரு பாக்ஸுக்கு ஒரு நேம் வைப்பாங்க. அப்படி 30 பாக்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் 15வது பாக்ஸ் ஏரியா 15 அப்படிங்கிறது தான் அதோடைய ஆக்சுவல் நேம். பிறகு அது ஏரியா 51 அப்படின்னு இன்றைக்கி நம்ம கூப்பிட்றோம். ஸோ அந்த ஏரியா 51 அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை, ஏன் நம்ம வந்து இன்றைக்கி அந்த அந்த இடத்துக்கும் ஏலியனுக்கும் அதிகமாக சம்மந்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உண்மையாகவே நீங்கள் ஏரியா 51 அப்படின்னு யூடியூப்லேயோ இல்லை நீங்கள் ஜென்ரலாகவே கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எதை பற்றி வரும்னா, ஏலியன்ஸ், யூஎஃப்ஓ, ரோஸ்வெல் இன்சிடென்ட், அங்கே வந்து ஏலியன்ஸுக்கும் அமெரிக்கா பண்ணுற ஆராய்ச்சி, ஸோ இந்த மாதிரியான நிறைய ஏலியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி விஷயங்கள் வரும். ஸோ நாம் இந்த வீடியோவில் அதிகமாக என்ன வேர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, U2, A12, MiG-21, F-117, ஆப்ரேஷன் ஹேவ் டோனட், ஆப்ரேஷன் அக்வாடோன், ஸோ ஆப்ரேஷன் ரெயின்போ, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1955 வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்காகவும், அதாவது வான்வழி அதில் வந்து தம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து தரைப்படை கப்பல் படையில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி நியூக்ளியர்லாம் வந்து ரஷ்யாவோட அச்சுறுத்தல் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து ஏர்ஃபோர்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேலையில் இறங்குறாங்க. 1947 ரோஸ்வெல் இன்சிடென்ட் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ மெக்சிகோவில் வந்து ஒரு யூஎஃப்ஓ போன்ற ஒரு பொருள் வந்து கீழே விழுந்ததாகவும், அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து ஏலியன்ஸ்லாம் பிடிப்பட்டது, அதை வைத்து அமெரிக்கா ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வெளில வந்தது. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவே வந்து அஃபிஷியலாக முன் வந்து அது வந்து ஒரு வெதர் பலூன், வானிலை ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துகிற ஒரு பலூன் அப்படின்னும், இந்த மாதிரியான வெதர் பலூன்ஸ் எங்ககிட்ட நிறைய ஷேப்பில் இருக்குது, இதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலாகவும் அறிக்கை விட்டது. பட் அதை நிறைய பேர் நம்பலை. உண்மையான ரீசன் பிஹைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரைப்படையிலையும் கப்பல் படையிலும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த அமெரிக்கா வந்து அடுத்து வான்படையிலையும், அதாவது வந்து விமானப்படையிலையும் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ஆரம்பித்து பல விதமான எக்ஸ்பிரிமெண்ட்டில் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரஷ்யா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருந்தது. ஸோ அவங்களுடைய ஆராய்ச்சி முந்திரம் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சது. மக்களுக்கு அதை பற்றி ரொம்ப தெரியல, விமானப்படையில் இந்த மாதிரியான புது புது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியாமல். ஸோ அப்போ அந்த மாதிரி கிடைத்த பொருட்கள்லாம் வந்து யூஎஃப்ஓ, அமெரிக்கா வந்து அதுலேருந்து அமெரிக்காவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, யூஎஃப்ஓ தான் இந்த மாதிரியான யூஎஃப்ஓ அதாவது வேற்றுக்கிரக வாசிகளுடைய பொருட்கள் அப்படின்னு நினச்சி புரிய ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ ஏர்கிராஃப்டில் இந்த மாதிரியான ஷேப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாததால் அதிகமாக வந்து யூஎஃப்ஓ கூட கனெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்போ இருந்தது. பத்திரிகையிலேருந்து எல்லா விஷயமே யூஎஃப்ஓ அப்படிங்கிற மாதிரி வந்தது. இன்னமும் டாக் இருக்குது ஏரியா 51 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்து ஏலியன்ஸ் வந்து அங்கே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்த மாதிரியும், அதையடுத்து அங்கே அவங்களுடைய டெக்னாலஜி வந்து அமெரிக்கா பயன்படுத்தி புதுவிதமான ரகங்கள் கண்டுபிடிப்பதான டாக்ஸ் இருக்குது. 1950களில் ரஷ்யா ஒரு பெரும் இராணுவ அணிவகுப்பு நடத்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நியூக்ளியர் அதாவது அணு ஆயுதத்தை பற்றியான அணிவகுப்பு நடக்குது பப்ளிக்கில், அதுவும் விசிபிளாக. ஸோ இதை பார்த்து அமெரிக்கா கொஞ்சம் பயந்துடுது, என்ன இது இவ்வளோ ஒரு இராணுவ நியூக்ளியருடைய இருப்பு, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பப்ளிக்காகவே ஒரு அணிவகுப்பு நடத்துகிறாங்கன்னா அப்போ வந்து நியூக்ளியரில் வந்து அவங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருப்பாங்கன்னு ஒரு அச்சம் வந்து அமெரிக்காவுக்கு வருது. ரஷ்யா இந்த மாதிரியான அஃபிஷியலான ஒரு அணிவகுப்பை நடத்தும்போது நியூக்ளியர் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சபோது, 1955 முதல் முதல்ல ஏரியா 51 அப்படிங்கிற ஏரியாவை ஆக்கிரமிக்கிறாங்க சிஐஏ. அதாவது சிஐஏ அப்படிங்கிறனா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவுடைய உளவுத்துறை பிரிவு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மெயினான வேலை வந்து எதிரி நாடுகளான ரஷ்யா போன்ற முக்கிய எதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மிலிட்ரி டெக்னாலஜி அட்வான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதல் பர்பஸ் பார்த்திங்கன்னா, ஏர்கிராஃப்டில் இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க, அதுதான் ஏரியா 51. ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து க்ரூம் லேக் அப்படின்னு ஒரு லேக் பெருசாக இருக்குது பக்கத்தில், அந்த இடமே பார்த்தீங்கன்னா மலைகளால் சூழ்ந்துருக்குது, ரொம்ப பாதுகாப்பான இடம், யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர முடியாது, வந்தால் ஈஸியாக உங்களால் கண்காணிக்க முடியும் அப்படிங்கிறதால தான் அந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஏர்கிராஃப்ட் புது புது மாடலான ஏர்கிராஃப்டை வந்து ஏற்கனவே 47 சொன்னோம் இல்லையா, அது போன்ற அஃபிஷியலாகவே அப்போ மக்கள் தெரியாமல் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ ஓரளவுக்கு மக்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ரஷ்யாவும் அஃபிஷியலாக அது பண்ண ஆரம்பிச்சுங்கிறதால ஓப்பனாகவே அந்த மாதிரியான டெக்னாலஜியை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் முதல் முதல்ல ஏரியா 51 அப்படிங்கிறது 1955 அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க.
இந்த ஏரியா 51 எந்த அளவு பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா 51 சுற்றி 5 மைல் தூரத்துக்கு ரேடியஸ்க்கு வந்து நீங்கள் யார் போனாலும் கண்காணிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. அங்கே இருக்கிற கேமராவே பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜஸ்லேயும் வச்சிருக்கிற கேமரா 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து டீப்பாக அந்த வண்டியோட நம்பர் வரைக்கும் நோட் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பான கேமராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து மேக்னெட்டிக் சென்சார்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் மாதிரி சென்சார்ஸ் நிறையா இருக்கும் அதை சுற்றி. ஸோ அந்த சென்சார்ஸ் மூலமாக வந்து என்னென்னா அங்கே இருக்கிற காட் ஹவுஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த இடத்துல கரெக்டாக கிராஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய வெஹிக்கிள் டீட்டெயிலிருந்து நீங்கள் என்ன வேகத்தில் ஸ்பீடாக பயணிக்கிறீங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களால கேமரா மூலமாகவும் அங்கே இருக்கிற சென்சார்ஸ் மூலமாகவும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 1955 இந்த ஏரியா 51 அவங்க ஆக்கிரமித்து பணியை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கான ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த ஆட்கள் எடுக்கிற ப்ராசஸும் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. யாரை எடுக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு எந்த யூனிஃபார்மும் கிடையாது. அவங்கள வந்து லாஸ் வேகாஸ்லேருந்து ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும் என்ன ஆகும்னா, அப்போ ஆரம்பத்தில் அங்கேருந்து ஏரியா 51 கொண்டாந்து விடும், அப்புறம் ஏரியா 51லேருந்து மறுபடியும் லாஸ் வேகாஸில் கொண்டு போய் ஈவினிங் விட்டுடும். இந்த வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து 1000 பேர் மேலே ஆயிருக்கிறாங்க ஏரியா 51 ஒர்க் பண்ணுறவங்க. கிட்டத்தட்ட 20 விமானங்கள் செயல்படுது இன்றைக்கி. பட் ஆரம்பத்தில் ஒரே ஒரு விமானம் தான் இருந்திருக்கு. அப்போ அப்படி என்ன ஆகுதுன்னா, அந்த பணியாட்களை வேலைக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு பிறகு வந்து இப்போ நிறைய சீக்ரெட் ஏஜென்சிஸ் போய் அவங்க வந்து வேறு ஏதாவது நாட்டுடைய உளவு அமைப்பில் இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்கள வந்து தரவாக அவங்கள வந்து விசாரணைக்கு உட்படுத்தி தான் அவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரியா 51 போய் நீங்கள் வேலைக்கு சேரணும் அப்படின்னா உள்ள சில ப்ராசஸ் ட்ரைனிங்ஸ்லாம் இருக்குது. ஏரியா 51 வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கான முதல் ட்ரைனிங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் பப்ளிக்காக பேசக்கூடியவை, எதெல்லாம் பப்ளிக்காக பேசக்கூடாத விஷயம்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஆஃபீஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு டீமுக்கு தெரியாது. அவங்கவுங்க அவங்க வேலையை செய்வாங்களே தவிர ஓவராலாக அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இது மாதிரி பல ட்ரைனிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எந்தெந்த விஷயங்கள் பேசணும், பேசக்கூடாது, சீக்ரெட் என்ன, அவங்க குடும்பத்தார்கிட்ட கூட அவங்க செய்கிற விஷயங்கள் பற்றி சொல்லக்கூடாது, அவங்களுக்கு வர சம்பளம் கூட வந்து அரசாங்கத்துடைய பிளாக் பட்ஜெட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காசாக தான் வருது அவங்களுக்கு, அமௌண்ட் அக்கௌண்ட்டெல்லாம் போய் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சீக்ரெசியாக ப்ரைவசியாக வந்து அந்த இடத்த வந்து கட்டமைக்கிறாங்க. ரஷ்யாவுடைய அணு ஆயுதத்தை கண்காணிக்கிறதுக்காக முதல் முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க 1955. அந்த ப்ராஜெக்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டோன் அப்படிங்கிறது தான். அக்வாட்டோன் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் அவங்க செய்கிற முதல் விமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா U-2 அப்படிங்கிற விமானம். இந்த விமானத்துடைய வேலை என்னென்னா, ரஷ்யாவில் இருக்கிற நியூக்ளியர் பிளான்ட் அங்கே அவங்க வந்து அணு ஆராய்ச்சி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக, ஸ்பை வேலை பார்க்கறதுக்காக அந்த விமானத்தை தயாரிக்கிறாங்க. இந்த U-2 விமானத்துக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உளவு பார்க்கணும் அப்படின்னா 13 மைல் தூரத்துக்கு உங்களால் உளவு பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற ஏவுகணை எப்படின்னா 13 மைல் தூரத்துக்கு எந்த உளவு விமானம் வந்தாலும் அதை சுட்டு வீழ்த்துவதற்கான எல்லா வசதியும் ரஷ்யாக்கிட்டே இருந்தது. அப்போ அதை விட உயரமாக போய் நம்ம உளவு பார்க்கணும் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் உலகிலேயே அதிகம் உயரம் பார்க்கக்கூடிய ஒரு பிளைனாக அதை தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அதோடைய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதை உருவாக்கும் ப்ராஜெக்ட் தான் உண்டானது. அதுக்கு வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய பைலட்டு கூட தெரியாது, இந்த பிளைன் எதுக்காக தயாரிக்கிறாங்க, என்ன உளவுக்கா, இதோடைய அம்சம்லாம் என்னன்னு எதுவுமே தெரியாது. இது உயரமாக பறக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் அவர் அதை பறக்கும்பொழுது. ஸோ அவரை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. மேலே பறக்கிற U-2 வந்து ரஷ்யாவில் கீழே பூமியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக அட்வான்ஸ் ஃபோட்டோ டெக்னாலஜி அப்போ பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி அளவில் சிறிதாயிடுச்சு கேமரா, ஆனால் அந்த டைமில் வந்து தொழில்நுட்பம் ரொம்ப இல்லை அப்படிங்கிறதால 300 கிலோவுக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேமரா. அதை தாங்கி கொண்டு வந்து U-2 முதல் முதல்ல ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது ரஷ்யாவுக்கு மேலே பறந்து போயிட்டுருக்கு. அமெரிக்காவுடைய உளவு விமானத்தை வந்து ரஷ்யா எளிமையாக தாக்கிடுறாங்க, தாக்கி அதை வெடிக்க செஞ்சிடுறாங்க வானத்திலே. ஸோ இந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரும் தாக்கம்னு சொல்லலாம். ஆனால் அதே டைமில் இது எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ரஷ்யா வந்து இந்த மாதிரியான உளவு பட விமானங்களை வந்து தாக்குவதற்கான டெக்னாலஜி அவங்கள்ட்ட இருக்குன்னு தெரியும் பார்க்கல, பட் ஓரளவு ப்ரிப்பேர் ஆகிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் இழுத்து மூடிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கான முதல் இனிஷியல் வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வைக்கிற டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெயின்போவோடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்காட் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் கோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து கோல்டு வார் நடக்க ஆரம்பிக்குது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கான கோல்டு வார் ஸ்டார்ட் ஆகிற அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்ஸ்காட் அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்ஸ்காட்டோடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A-12 அப்படிங்கிற விமானத்தை செய்வது தான் அவங்களுடைய இரண்டாவது விமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த A-12 எந்த அளவுக்கு அவங்க வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க U-2லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, U-2ங்கிறது அதிகமான உயரம் போகும். ஸோ அதிக உயரம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ரேடாரில் இன்விசிபிளாக இருக்கணும். அவங்க ரேடார்லேருந்து நம்ம தப்பிக்கிறக்க அளவுக்கான டெக்னாலஜி வேணும். உயரத்தை விட வேகத்தில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லட்டோடைய வேகத்தை விட அதிகமான வேகத்தில் போகக்கூடிய அளவுக்கு இந்த A-12 விமானத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லட்டை விட வேகமாக போகணும் அப்படின்னா
அதோடைய வெப்பநிலை அந்த பிளேனோடைய ஃப்ளைட்டோடைய வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. அவ்வளோ வேகத்தில் போகும்போது உள்ளே இருக்கிற பாகங்களும் வேலை செய்யணும், மேலே இருக்கிற உதிரி மேலே இருக்கிற அந்த உலோகமும் வந்து அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இருக்க தர்மோ இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தர்மோ டைனமிக் இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க இதில் வேலை செய்வாங்க. அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானியத்தை யூஸ் பண்ணால் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஃப்ளைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏயில் அப்போ வந்து டைட்டானியமுடைய அளவு வந்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குது, டிமாண்டாக இருக்குது, அந்த இடத்துல பத்தலை. அப்போ எங்கே டைட்டானியம் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்க்கும்போது ரஷ்யாவில் தான் வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற வேர்ட்லாம் ரஷ்யான்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து அது சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோவியத் யூனியன் தான் வந்து டைட்டானியம் வந்து அதிகமாக கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, டம்மியாக நிறைய கம்பெனிஸை வந்து சிஏஏ க்ரியேட் பண்ணுறாங்க. டம்மி கம்பெனிஸ் யூஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு வந்து டைட்டானியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யாவும் ரொம்ப ஆர்வமாக டைட்டானியத்தை கொடுக்குறாங்க, அவங்கள உழவு பார்க்க தான் இது அப்படிங்கிறது தெரியாமல். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா அந்த டைட்டானியத்தில் வாங்கி அந்த பொருட்களை வச்சு A12 அப்படிங்கிறத கட்டமைக்கிறாங்க. 1960களுடைய முடிவில் பார்த்திங்கன்னா வியட்நாம் போரோடைய உச்சம் நடக்குது. ஸோ அந்த வியட்நாம் போரில் தான் வந்து A12 வந்து முதன் முதல்ல பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இது இங்கேயே இருக்கட்டும், ஏன்னா வீடியோட லென்த் காரணமாக வந்து இது ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். ஸோ வியட்நாம் போரில் இந்த A12 என்ன பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அங்கே அவங்களுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய பொக்கிஷம் ஒன்று கிடைச்சது அமெரிக்காவுக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த மிஷனில் அவங்க சக்ஸஸ் ஆனாங்களா, ஃபெயிலியர் ஆனாங்களா, ஸோ அடுத்த மிஷன் என்ன, அதுக்கப்புறம் மிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மிஷன் பேரை வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.